சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் இந்த சொற்பொழிவின் தலைப்பு ஆன்ம உரிமை பிரகதாரண்யக உபநடதம் வல்கியருக்கும் மைத்திரேயிக்கும் இடையே நடந்த உரையாடல் பற்றியது ஐந்து பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு மேகமூட்டம் நிறைந்த நாள் கெட்ட நாள் அல்ல இறைவனின் திருநாமத்தை கேட்காத நாளே கெட்ட நாள் என்று நாம் சொல்கிறோம் யாக்ஞியவல் ஒரு மாமுனிவர் முனிவர் வயதான பின் ஒவ்வொருவரும் உலகத்தை துறந்துவிட வேண்டும் என்று இந்திய சாஸ்திரங்கள் வற்புறுத்துகின்றன எனவே ஒரு நாள் யாக்ஞவியர் தம் மனைவியைப் பார்த்து அன்பே இதோ என் பணம் சொத்து எல்லாம் இருக்கின்றன எடுத்துக்கொள் நான் போகிறேன் என்று சொன்னார் அதற்கு அவரது மனைவியான மைத்திரேயி இந்த உலகம் முழுவதையும் நிரப்பும் அளவுக்கு எனக்கு செல்வம் இருந்தாலும் அதனால் மரணமில்லா பெருநிலை கிடைக்குமா என்று கேட்கிறாள் கிடைக்காது நீ பணக்காரியாக இருப்பாய் பணத்தால் மரணமில்லாத பெருநிலை தர இயலாது என்றார் யாக்யவல் எதன் மூலம் நான் மரணமற்ற நிலையை அடைய முடியுமோ அதை கூறுங்கள் என்கிறாள் அவள் நீ என்றுமே என் அன்பிற்கு உரியவளாக இருந்திருக்கிறாய் இந்த கேள்வியால் இன்னும் எனக்கு நெருங்கியவள் ஆகிவிட்டாய் இங்கே வந்து உட்கார் உனக்கு அதை கூறுகிறேன் அதை கேட்ட பிறகு அதை நன்றாக தியானம் செய் என்று கூறி தொடர்ந்தார் வல்கியர் மனைவி கணவனிடம் அன்பு செலுத்துவது கணவனுக்காக அல்ல ஆன்மாவிற்காகவே ஏனெனில் அவள் தன் ஆன்மாவிடம் அன்பு செலுத்துகிறாள் கணவனும் மனைவியிடம் அன்பு செலுத்துவது அவள் தன் மனைவி என்பதற்காக அன்பு செலுத்துவதில்லை ஆன்மாவை நேசிப்பதாலேயே ஒருவன் மனைவியை நேசிக்கிறான் யாரும் குழந்தைகளுக்காக குழந்தைகளை நேசிப்பதில்லை ஆன்மாவை நேசிப்பதாலேயே குழந்தையை நேசிக்கிறான் யாரும் பணத்திற்காக பணத்தை நேசிப்பதில்லை ஆன்மாவை நேசிப்பதாலேயே பணத்தை நேசிக்கிறார் பிராமணனுக்காக யாரும் பிராமணனை நேசிப்பதில்லை ஆன்மாவை நேசிப்பதாலேயே பிராமணனை நேசிக்கிறார் யாரும் சத்திரியனுக்காக சத்திரியனை நேசிப்பதில்லை ஆன்மாவை நேசிப்பதாலேயே சத்திரியனை நேசிக்கிறார் உலகையும் யாரும் உலகிற்காக நேசிப்பதில்லை ஆன்மாவை நேசிப்பதாலேயே உலகை நேசிக்கிறான் அதுபோலவே தெய்வங்களுக்காக யாரும் தெய்வங்களை நேசிப்பதில்லை ஆன்மாவை நேசிப்பதாலேயே தெய்வங்களை நேசிக்கிறான் ஒரு பொருளை அந்த பொருளுக்காக யாரும் நேசிப்பதில்லை ஆன்மாவிற்காகவே அந்த பொருளை நேசிக்கிறான் எனவே இந்த ஆன்மாவைப் பற்றி கேட்க வேண்டும் விவாதிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என் அன்பிற்குரிய மைத்திரேயி இந்த ஆன்மாவை பற்றி நன்றாக கேட்ட பிறகு ஆன்மாவை கண்ட பிறகு அனுபூதியில் உணர்ந்த பிறகு எல்லாம் தெளிவாக விளங்கிவிடுகிறது அப்போது நாம் அடையும் பலன் என்ன நாம் முன்னே ஒரு வினோதமான தத்துவத்தை நாம் காண்கிறோம் எல்லா வகையான அன்பும் சுயநலமே என்ற பேச்சை நாம் அடிக்கடி கேட்கிறோம் இங்கு சுயநலம் என்பது மிகவும் எளிந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது என்னிடம் எனக்குள்ள அன்புதான் நான் பிறரிடம் வைக்கும் அன்பிற்கு காரணம் என்கிறார்கள் இது உண்மையாக இருக்க முடியாது தன்னலம் ஒன்றுதான் மனிதனின் தூண்டு சக்தி என்று அடித்துச் சொல்லும் இக்கால தத்துவ அறிஞர்கள் உள்ளார்கள் இது உண்மை ஆனாலும் தவறு இவர்கள் கூறும் மனிதன் அல்லது ஜீவாத்மா என்பது உள்ளே ஒளிரும் பரமாத்மா என்ற உண்மை பொருளின் நிழலை இந்த நிழலான ஜீவாத்மா சிறியதாக தோன்றுவதனாலேயே கெட்டதாகவும் தவறானதாகவும் தருகிறது ஆன்மாவிடம் செலுத்தும் அந்த எல்லையற்ற அன்பு கெட்டதாகவும் சிறுமை உள்ளதாகவும் தோன்ற காரணம் இது ஒரு சிறிய பகுதி வழியாக தெரிவதால்தான் மனைவி தன் கணவனிடம் அன்பு செலுத்தும் போது தெரிந்தோ தெரியாமலோ அவள் இந்த ஆன்மாவிற்காகவே அவனிடம் அன்பு செலுத்துகிறாள் உலகில் இது தன்னலமாகவே தோன்றுகிறது ஆனால் இந்த தன்னலம் உண்மையில் அந்த ஆன்ம அன்பின் ஒரு பகுதியே அன்பு செலுத்த வேண்டுமானால் அது ஆன்மாவிலும் ஆன்மாவின் மூலமாகவும் தான் முடியும் எங்கும் நிறைந்த இந்த ஆன்மாவை உணர்ந்தாக வேண்டும் தன்னலத்திற்கும் ஆன்மா அன்பிற்கும் உள்ள வேற்றுமை என்ன ஆன்மா என்பதன் தன்மையை அறியாமல் அதனிடம் அன்பு செலுத்துவது தன்னலம் ஆன்மா என்பதன் உண்மையை அறிந்து அதனிடம் அன்பு செலுத்துவது அன்பு அது சுதந்திரமானது இப்படி அன்பு செலுத்துபவர்கள் முனிவர்கள் ஆன்மாவில் அல்லாமல் வேறெங்காவது பிராமணனை பார்க்கும் ஒருவனை பிராமணன் ஏற்றுக்கொள்வதில்லை ஆன்மாவில் அல்லாமல் வேறு எங்கேயாவது சத்திரியனை பார்ப்பவனை சத்திரியன் ஏற்றுக்கொள்வதில்லை ஆன்மாவில் இல்லாமல் வெளியே உலகத்தை பார்ப்பவனை உலகம் ஒப்புக்கொள்வதில்லை ஆன்மாவில் அல்லாமல் வெளியே தெய்வம் இருப்பதாக நினைப்பவனை தெய்வமும் விலக்கி விடுகிறது ஆன்மாவில் இல்லாமல் அதற்கு வெளியே எல்லா பொருட்களும் இருப்பதாக நினைப்பவனை எல்லா பொருட்களுமே விலக்கி விடுகின்றன இந்த பிராமணர்கள் சத்திரியர்கள் இந்த உலகம் இந்த தெய்வங்கள் என்று இருப்பவை எல்லாமே ஆன்மாவின் உள்ளேயே இருக்கின்றன அன்பு என்பதை இவ்வாறு விளக்குகிறார் வல்கியர் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு பொருளை குறிப்பிட்டு பேசும்போது அதை நாம் ஆன்மாவிலிருந்து பிரித்து விடுகிறோம் நான் ஒரு பெண்ணை நேசிக்க முயல்கிறேன் அந்த பெண்ணை தனியாக குறிப்பிடும்போது அவள் ஆன்மாவிலிருந்து விலக்கப்பட்டு விடுகிறாள் எனவே அவளிடம் நான் செலுத்தும் அன்பு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும் அதன் முடிவும் துயரமாகவே இருக்கும் ஆனால் நான் அவளை ஆன்மாவாக பார்க்கும் அந்த கணமே அவளிடம் செலுத்தும் அன்பு பூரணமானதாகிறது அது ஒருபோதும் துன்பத்தை தராது ஒவ்வொன்றும் இப்படியே பிரபஞ்சம் என்ற உரிமையிலிருந்து ஆன்மாவிலிருந்து ஒரு பொருளை பிரித்து எப்போது அதனிடம் பற்று வைக்கிறோமோ அப்போதே இந்த பற்றிற்கு ஒரு பிரதி செயல் வந்துவிடுகிறது ஆன்மாவை தவிர நாம் எதனை நேசித்தாலும் விளைவு துன்பமும் துயரமும் தான் எதையும் ஆன்மாவிற்குள் ஆன்மாவாக அறிந்து அனுபவிப்போமானால் துக்கம் பிரதிசெயல் எதற்கும் இடமில்லை இதுதான் குறைவற்ற ஆனந்தம் இந்த லட்சியத்தை அடைவது எப்படி இந்த நிலையை அடைவதற்கான வழியை யாக்ஞவியர் கூறுகிறார் பிரபஞ்சம் எல்லையற்றது ஆன்மாவை அறியாத நாம் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியே எடுத்து அதை ஆன்மாவாக பார்ப்பது எப்படி நீண்ட தொலைவிலிருந்து எழும் ஒரு முரசின் ஓசையை நம்மால் உணரவோ அதை நம் விருப்பப்படி அடக்கியாளவோ முடிகிறது ஆனால் முரசை நெருங்கி நம் கையை அதன் மேல் வைத்த அந்த கணமே அந்த ஓசையை நாம் விருப்பப்படி அடக்கியாள முடியும் சங்கு ஊதும்போதும் நம் கையில் சங்கு சிக்கும் வரையில் நாம் அந்த ஒலியை நன்றாக உணரவோ அடக்கியாளவோ இயலாது ஆனால் அது கையில் சிக்கியவுடன் அதை அடக்கியாள நம்மால் முடியும் வீணையை ஒருவர் வாசிக்கும் நாம் வீணையை நெருங்கிய பிறகுதான் நாதம் பிறக்கின்ற இடம் நமக்கு வசமாகிறது ஈர விறகை எரிக்கும்போது புகையும் பலவித நெருப்பு பொறிகளும் அதிலிருந்து கிளம்புகின்றன அதுபோல் இறைவனின் மூச்சாக அறிவு வெளிவந்துள்ளது எல்லாம் அவரிடமிருந்தே தோன்றியுள்ளன எல்லா அறிவையும் மூச்சாக அவர் வெளியிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லா நீரும் போய்ச்சேரும் இடம் கடல் எல்லா தொடு உணர்ச்சிகளுக்கும் மையம் தோல் எல்லா மனங்களுக்கும் ஒரே மையம் மூக்கு எல்லா சுவைக்கும் ஒரே லட்சியம் நாக்கு உருவங்களுக்கெல்லாம் ஒரே லட்சியம் கண்கள் ஒலிகளுக்கெல்லாம் ஒரே லட்சியம் காதுகள் சிந்தனைகளுக்கெல்லாம் ஒரே லட்சியம் மனம் எல்லா அறிவுக்கும் ஒரே லட்சியம் உள்ளம் செயல்களுக்கெல்லாம் ஒரே லட்சியம் கைகள் அப்படியே எல்லாவற்றிற்கும் கதை எல்லையற்ற இறைவனை உப்பு துண்டை கடலில் போட்டால் திரும்ப நாம் பெற முடியாதபடி அது எப்படி கரைந்து விடுகிறதோ அப்படியே இறைவனும் பிரபஞ்ச பொருள் எல்லாவற்றுக்குள்ளும் பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கிறார் என்கிறார் யாக்ஞவல் மைத்ரேயி எல்லா அறிவும் அவரிடமே உள்ளது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவரிடமிருந்தே தோன்றி அவரிடமே ஒடுங்குகின்றன இதற்கு அப்பால் அறிவோ அழிவோ மரணமோ இல்லை பொறிகள் சிதறுவதைப் போல் நாம் அவரிடமிருந்து தோன்றியுள்ளோம் அவரை அறிந்ததும் அவரிடமே திரும்பி அவருடன் ஒன்றாக கலந்து விடுவோம் என்ற எண்ணம் நமக்கு உண்டாகிறது நாமே தான் எங்கும் நிறைந்த பொருள் எல்லோரையும் போல் மைத்திரியக்கும் முதலில் பயம் வந்துவிட்டது சுவாமி குழப்பத்தை உண்டாக்குகிறீர்களே தெய்வங்களே இருக்காது எல்லா தனித்துவமும் அழிந்துவிடும் என்றெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்தி விட்டீர்களே அங்கே அறிந்து கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள் நேசிக்க யாரும் இருக்க மாட்டார்கள் விருக்க யாரும் இருக்க மாட்டார்கள் நம் கதி என்னவாகும் என்று கேட்டாள் மைத்திரேயி யாக்ஞவியர் கூறுகிறார் மைத்திரேயி உன்னை குழப்புவது என் நோக்கம் அல்ல இந்த விஷயம் இத்துடன் நிற்கட்டும் உனக்கு பயம் ஏற்பட்டிருக்கலாம் இருவர் இருக்கும்போதுதான் ஒருவர் மற்றவரை பார்க்கவோ ஒருவர் மற்றவர் பேச்சை கேட்கவோ ஒருவர் மற்றவருக்கு நல்வரவு கூறவோ ஒருவர் மற்றவரைப் பற்றி நினைக்கவோ ஒருவர் மற்றவரை அறியவோ முடியும் ஆனால் எல்லாமே ஆன்மாவாகிவிட்டால் யார் யாரை பார்ப்பது யார் பேச்சை யார் கேட்பது யாரை யார் வரவேற்பது யாரை யார் அறிவது இந்த ஒரே கருத்தை எடுத்து சோபனேர் தமது தத்துவத்தில் எதிரொலிக்கிறார் யாரால் இந்த பிரபஞ்சத்தை நாம் அறிகிறோமோ அவனை எதனால் அறிவது அறிபவனை எதனால் அறிவது எவ்வாறு அறிவது அது எப்படி முடியும் அவனுள்ளும் அவன் மூலமாகவும் தானே நாம் எல்லாவற்றையும் அறிகிறோம் அவனை அறியும் கருவி எது ஒன்றும் இல்லை ஏனெனில் அவனே அந்த கருவி எல்லாம் எல்லையற்ற இறைவனே என்பதுதான் இதுவரையிலும் கிடைத்த முடிவு இதுதான் உண்மை தனித்துவம் அங்கே பிரிவுகளுக்கோ பாகங்களுக்கோ இடமில்லை பிரிவு பாகம் என்ற எண்ணங்களெல்லாம் தாழ்ந்தவை வெறும் மனமயக்கம் ஆனாலும் தனித்துவங்களாக உள்ள ஒவ்வொன்றின் உள்ளேயும் அவற்றின் மூலமாகவும் எல்லையற்ற பரம்பொருளே உளர்கிறது எல்லாம் ஆன்மாவின் வெளிப்பாடுகளே அந்த நிலையை அடைவது எப்படி யாக்ஞவல்கியரே சொல்வது போல் இந்த ஆன்மாவைப் பற்றி முதலில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உண்மையை வெளியிட்ட அவர் பிறகு அதை பற்றி விவாதித்தார் பின்னர் எதை அறிவதன் மூலம் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அதை அறியும் வழியை காட்டினார் இறுதியாக அதை பற்றியே தியானிக்க வேண்டும் என்றார் பிறகவர் பிண்டம் அண்டம் என்ற முற்றிலும் வேறுபட்ட இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவை எப்படி அவற்றிற்குரிய பாதையில் சுற்றி வருகின்றன என்பதையும் எல்லாமே எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்பதையும் காட்டுகிறார் இந்த உலகம் இன்பம் நிறைந்தது அது ஒவ்வொரு உயிருக்கும் உதவுகிறது எல்லா உயிர்களும் அதற்கு உதவியாக இருக்கின்றன இவை எல்லாமே தன்னொழி கொண்ட ஆன்மாவின் வெளிப்பாடுகள் எல்லா இன்பங்களுமே மிக தாழ்ந்த நிலை இன்பமானாலும் சரி அது ஆன்மாவின் பிம்பம்தான் நல்லவை அனைத்தும் அவரது பிரதிபிம்பமே இந்த பிரதிபிம்பம் நிழலானால் அதை தீமை என்கிறோம் இரண்டு தெய்வங்கள் இல்லை அவரது வெளிப்பாடு குறைவாக இருந்தால் அதை இருள் அல்லது தீமை என்கிறோம் வெளிப்பாடு மிகுதியானால் அதையே ஒளி என்கிறோம் அவ்வளவுதான் நன்மை தீமை என்பவை அவரது வெளிப்பாட்டின் அதிகமும் குறைவுமே ஆகும் நமது வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் குழந்தை பருவத்தில் நாம் நல்லது என்று எண்ணிய எத்தனையோ பொருட்கள் உண்மையில் தீயவையாக இருந்தன தீயவை என்று எண்ணிய எத்தனையோ பொருட்கள் உண்மையில் நல்லவையாக இருந்தன எண்ணங்கள் தான் எப்படியெல்லாம் மாறுகின்றன ஒரு கருத்து எவ்வாறு படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகிறது மிக நல்லது என்று நமக்கு ஒரு சமயத்தில் பட்ட பொருள் இப்போது அவ்வளவு நல்லதாக படவில்லை எனவே நல்லது பொல்லாதது என்பவையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைகளே உண்மையில் அவை இல்லை இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை அளவில்தான் இரண்டும் ஆன்மாவின் வெளிப்பாடுகளே எல்லாவற்றிலும் அவரே வெளிப்படுகிறார் வெளிப்பாடு கனமாக இருந்தால் தீமை என்றும் மெல்லியதாக இருந்தால் நன்மை என்றும் சொல்கிறோம் மூடியிருக்கும் திரைகள் எல்லாமே அகழ்வது போலாகும்போது அது மிக மிக சிறந்தது எனவே உலகில் உள்ள எல்லா பொருட்களையுமே ஆன்மாவாக தியானிப்பதே சிறந்த முறை இப்படி செய்தால்தான் எல்லாவற்றையும் நல்லவையாக பார்க்க முடியும் இதுதான் சிறந்தது தீமையும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது இரண்டும் சேரும் இடமே உண்மை பொருள் இறைவன் கெட்டவரும் அல்ல நல்லவரும் அல்ல மிக சிறந்தவர் நன்ன்மைகள் பல இருக்கலாம் தீமைகளும் பல இருக்கலாம் ஆனால் மிக சிறந்தது ஒன்றுதான் இருக்க முடியும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே பலவித வேறுபாடுகளுக்கு இடம் உண்டு ஆனால் மிக சிறந்தது ஒன்றேதான் மிக சிறந்ததான அதை மெல்லிய திரை வழியாக பார்க்கும்போது நாம் பல வகை நன்மைகளை காண்கிறோம் கனத்த திரை வழியாக காணும்போது பலவித தீமைகளை காண்கிறோம் நன்மை தீமை இரண்டுமே மூட நம்பிக்கைகளின் வேறுபட்ட உருவங்கள் இவை எல்லா வகையான இரட்டை மனமயக்கங்களுக்கு உள்ளேயும் பல வகை கருத்துக்களுக்கு உள்ளேயும் புகுந்து மனிதர்களின் உள்ளங்களில் நன்றாக பதைந்துவிட்டன இவை மனித உள்ளங்களின் மீது கொடுங்கோல் ஆட்சி புரிந்து உள்ளங்களை பயத்தால் நடுங்க செய்கின்றன நம்மை புலிகள் ஆக்குகின்றன நாம் பிறரிடம் காட்டும் கடுமையான வெறுப்புக்கெல்லாம் காரணம் சிறுவயதிலிருந்தே நாம் பெற்று வந்துள்ள இந்த நன்மை தீமை என்னும் முட்டாள்தனமான கருத்துக்களை இதனால் மனித குலத்தை பற்றிய நமது மதிப்பீடு முற்றிலும் தவறாகிறது அழகிய இந்த உலகை நாம் நரகமாக்குகிறோம் ஆனால் நம் உள்ளத்திலிருந்து நன்மை மற்றும் தீமைகள் அகலும் அந்த கணமே இந்த உலகம் சொர்க்கமாகிவிடும் இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் இன்ப மையமானது எல்லா உயிர்களும் இந்த உலகிற்கு இனிமை மையமானது இவை ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கின்றன எல்லா இனிமையும் பிரபஞ்சத்தின் உட்பொருளாக இருப்பதான ஒளிமிக்க அழிவில்லாத ஆன்மாதான் இந்த இனிமை யாருடையது அவரை தவிர எந்த இனிமை இருக்க முடியும் இந்த ஒரே இனிமைதான் பலவிதமாக வெளிப்படுகிறது ஞானியோ பாவியோ தேவனோ கொலைக்காரனோ யாராக இருந்தாலும் இந்த மனித உடலிலோ மனத்திலோ புலன்களிலோ எங்கே இனிமை அல்லது அன்பு தோன்றினாலும் அது அவரே உடலின்பங்கள் அவரே மன இன்பங்கள் அவரே ஆன்மீக இன்பங்கள் அவரே அவரின்றி வேறொன்று எப்படி இருக்க முடியும் ஒருவரோடு ஒருவர் எப்போதும் போராடி கொண்டிருக்கும் இருபதாயிரம் தேவர்களும் அசுரர்களும் எப்படி இருக்க முடியும் எல்லாம் குழந்தைத்தனமான கனவுகள் மிக தாழ்ந்த உடலின்பம் கூட அவரே மிக உயர்ந்த ஆன்மீக இன்பமும் அவரை அவரின்றி எந்த இனிமையும் இல்லை இப்படி சொல்கிறார் வல்கியர் நீங்கள் இந்த நிலையை அடைந்து எப்போது எல்லாவற்றையும் சம நோக்குடன் பார்க்கிறீர்களோ அதாவது குடிகாரனின் குடியின்பத்திலும் ஆன்மாவின் இனிமையை என்று காண்கிறீர்களோ அன்றுதான் உண்மையை உணர்ந்தவர்கள் ஆவீர்கள் அன்றுதான் இன்பம் என்றால் என்ன அமைதி என்றால் என்ன அன்பு என்றால் என்ன என்பது உங்களுக்கு விளங்கும் முட்டாள்தனமான பொருளற்ற உண்மையற்ற இந்த வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்கும் வரையிலும் நீங்கள் எல்லா வகை துன்பங்களுக்கும் உட்பட நேரும் அழிவற்ற அவர் ஒளி உருவான அவர் உலகில் உளர்கிறார் இங்கே தோன்றும் இனிமையெல்லாம் அவரை இதே இன்பம்தான் உடலிலும் இருக்கிறது இந்த உடலே உலகம் போல் உள்ளது உடம்பின் எல்லா ஆற்றல்களிலும் எல்லா இன்பங்களிலும் அவர் இருக்கிறார் கண்கள் பார்க்கின்றன தோல் தொடுகிறது இந்த இன்ப அனுபவங்கள் எல்லாம் என்ன தன்னொழியாக உடம்பில் திகழும் அவரே இவை எல்லாம் அவரே ஆன்மா எல்லா உயிர்களுக்கும் இனிமையாக திகழும் உலகமும் உலகிற்கு இனிமையாக உள்ள எல்லா உயிர்களும் தன்னொழியான அவரே தன்னொழி உடையவரும் அழிவற்றவருமான அவரே உலகின் ஆனந்தம் நம்மிலும் அந்த ஆனந்தமாக அவரே இருக்கிறார் அவரே பிரம்மம் இந்த காற்று எல்லா உயிர்களுக்கும் இனிமையாக உள்ளது எல்லா உயிர்களும் காற்றிற்கு இனிமையாக உள்ளது தன்னொழி நிறைந்தவரும் அழிவற்றவருமாக காற்றில் இருக்கின்ற அவரே உடம்பிலும் இருக்கிறார் அவரே எல்லா உயிர்களின் உயிராக வெளிப்படுகிறார் சூரியன் எல்லா உயிர்களுக்கும் இனிமையாக உள்ளான் எல்லா உயிர்களும் இந்த சூரியனுக்கு இனிமையாக உள்ளான் தன்னொளி நிறைந்த அவரே சூரியனில் ஒளியாக திகழ்கிறார் நாம் சிறிய ஒளியாக அவரையே பிரதிபலிக்கிறோம் அவருடைய பிரதிபலிப்பை தவிர வேறு என்னதான் இருக்க முடியும் அவரே நம் உடம்பினுள் இருக்கிறார் அவருடைய பிரதிபலிப்பாலேயே நாம் ஒளியே காண்கிறோம் சந்திரன் எல்லா உயிர்களுக்கும் இனிமையாக உள்ளது சந்திரனுக்கு எல்லா உயிர்களும் இனிமையாக உள்ளன ஆனால் தன்னுள்ளே உள்ளவரும் அழிவற்றவருமான அவர் சந்திரனுள் திகழ்கிறார் அவரே சந்திரனின் ஆன்மா நமக்குள் அவரே மனமாக உள்ளார் மின்னல் மிகுந்த இனிமை வாய்ந்ததாக இருக்கிறது மின்னலுக்கும் ஒவ்வொருவரும் இனிமையாக உள்ளனர் தன்னுளி உடையவரும் அழிவற்றவருமான அவர் மின்னலின் உள்ளே உரைகிறார் அவர் நம்முள்ளும் இருக்கிறார் ஏனெனில் எல்லாம் பிரம்மமே அல்லவா ஆன்மாவே எல்லா உயிர்களுக்கும் அரசன் இந்த கருத்துக்கள் மக்களுக்கு மிகவும் பயன்படுபவை இவை தியானத்திற்கு உரியவை உதாரணமாக பூமியை தியானியுங்கள் பூமியை நினையுங்கள் கூடவே பூமியில் இருப்பது எதுவோ அதுவே நம்முள்ளும் இருக்கிறது இரண்டும் ஒன்றுதான் என்பதை உணருங்கள் உடம்பை பூமியுடனும் நம் ஆன்மாவை பரமாத்மாவுடனும் ஒன்றாகப் பாருங்கள் காற்றையும் காற்றினுள் உள்ளூரையும் ஆன்மாவையும் நம் ஆன்மாவையும் ஒன்றாகப் பாருங்கள் இவையெல்லாம் வெவ்வேறாக வெளிப்பட்டுள்ள ஒரே பொருள் இந்த உரிமையை அறிவதே எல்லா தியானங்களுடையவும் நோக்கமும் குறிக்கோளும் ஆகும் இதையே யாக்ஞவல்கியர் மைத்திரியக்கு விளக்க முயன்று கொண்டிருந்தார்